Hello viewers, welcome back to my channel. இப்ப என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு மார்கழி ஸ்பெஷல் கோலம். ஆஸ் யூஷுவல் ராமாயண பலகை கோலம் தான் போட்டிருக்கேன். ஏகாதசி விரதம் இருக்காத பேர் கூட வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருப்பா. ஏகாதசி பலகாரத்துக்கு அரிசி சேர்க்க மாட்டா, அதுக்கு பதிலாக ரவையை வச்சு உப்மாவோ இல்லை கோதுமை மாவில் சப்பாத்தியோ கோதுமை ரவை உப்மாவோ இல்லை சபுதானாவோ பண்ணி சாப்பிட்றது வழக்கம். இப்போ சபுதானா தான் பண்ண போகிறேன். 1.5 கப்பு ஜவ்வரிசியை களைஞ்சிட்டு முழுகிற வரைக்கும் தண்ணி விட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன். ஜவ்வரிசியில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல பசி தாங்கும். அதனால் விரத நாளுக்கெல்லாம் ஜவ்வரிசி உப்மா பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுதான் இப்போ பண்ண போகிறேன். அதுக்கு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 கருகப்பிலையும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் கூட சேர்க்கலாம், நான் சேர்க்கலை. ஒரு பெரிய உருளைக்கிழங்கை தோலோடையே எடுத்துக்கலாம், பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட்டு இதுலேயும் கார்போஹைட்ரேட்டு ஃபைபர்லாம் இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லது, நல்ல எனர்ஜி கொடுக்கும். இது கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு கொஞ்சம் தாராளமே எண்ணெய் விட்டுக்கணும். நான் கூட 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு வதங்கட்டும். அதுக்குள்ளே மிக்சியில் இதுக்கு காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது வறுக்காத பச்சை வேர்க்கடலை 1 பிடி அளவு எடுத்துட்டுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து பல்ஸ் மோடில் மிக்சியில் விட்டு விட்டு திருப்பினா கரகரப்பாக பொடியும் அந்த மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி கரகரப்பாக திரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க, தண்ணியே விடலை, ஒன்றும் பாதியமாக இருக்கும் வேர்க்கடலை. இந்த மாதிரி இருந்தால் தான் வாயில் கடிப்படும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்து கொஞ்சம் நன்னாவே வதக்கிக்கலாம். வேர்க்கடலையில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதுக்கு வேர்க்கடலை போட்டால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வேர்க்கடலை க்ரன்ச்சியாக 1 நிமிஷம் வறுபட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே தண்ணி வடித்து வச்சுருந்த இந்த ஜவ்வரிசியும் சேர்த்து குழையாமல் லைட்டாக கிளறி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். நல்லா வெந்துடும் அது. இப்போது நம்ம சாபுதானா ரெடி ஆகிடுது. நான் இதில் லெமன் ஜூஸு 1 மூடி புழிஞ்சேன். அந்த வீடியோ கிளிப்பையும் மிஸ் ஆகிடுது. நீங்கள் விருப்பப்பட்டால் இது பொடி பொடியாக நறுக்கின பச்சை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதில் கார்போஹைட்ரேட்டு வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால ப்ரோட்டீன், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால ஃபைபரும் இருக்குது. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் பிளான்டு ஃபுட்டு தான். விரத நாளுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும், உடம்புக்கும் லைட்டாக இருக்கும். இது நம்ம சேனலில் கோதுமை ரவையை வச்சு பிடி கொழக்கட்டை, கோதுமை தோசை எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட கோதுமை ரவையில் புளிப்பொங்கலும் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதெல்லாம் இந்த ஏகாதசிக்கு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. அதோடையே நம்ம அந்த காலத்துலேருந்து சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு சாப்பிடுவா, அதுவும் நல்ல ரிச் கார்போஹைட்ரேட்டு, பசி நன்னா தாங்கும். அதோட பாசிப்பருப்பு கஞ்சி, நேந்திரம் பழத்தை வேக வச்சு சாப்பிட்றது, நேந்திரம் பழத்தில் பழம் இருக்குது, அதெல்லாம் கூட நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது அந்த காலத்தில் பாட்டி மாறலாம் கோதுமை மாவில் கோதுமை உருண்டை பண்ணி சாப்பிடுவா, ரொம்ப நல்லது உடம்புக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், பசியும் தாங்கும். ஒரு அருமையான ஸ்நாக் இது. காஃபியோடையோ பாலோடையோ இது சாப்பிடும்போது நல்ல பசி தாங்கும் ஈவினிங் டைமில். இப்போ அந்த கோதுமை மாவு உருண்டை பண்ணுறதுக்கு இது 1 அழாக்கு கோதுமை மாவு. இதை பேனில் சேர்த்து கைவிடாமல் கலர் மாறி பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். அப்போ தான் மனமாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியாக சிம்பிளான ஃபுட்டு தான் எடுத்துப்பா ஏகாதசிக்கெல்லாம். இது குழந்தைகளுக்கெல்லாம் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி கோதுமை உருண்டை, தேங்காய் மா இதெல்லாம் தான் பண்ணி வச்சுப்பா. ட்ராவலுக்கெல்லாம் கூட இது எடுத்துன்னு போவா, ரொம்ப நல்லது, டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுடலாம். மாவு கருகிடக்கூடாது, அதே சமயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி மணம் வரணும், அந்தளவு வறுத்துக்கணும். வறு வறுபடட்டும், அதுக்குள்ளே வெல்லத்தை கரைய விட்டுக்கலாம். 1/2 கோதுமை மாவுக்கு 1/2 வெல்லம் எடுத்துகிட்டு இருக்கேன். திருப்பி உங்களுக்குன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டம்ளர் தண்ணி விட்டு கரையை விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு நன்னாவே வறுபட்டாச்சு, நல்ல கமகமான்னு மணக்கிறது, கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு தெரியறதா. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சாச்சு. இப்போ இதை வடிகட்டிட்டு திருப்பி இந்த வாணிலையே சேர்த்து கொதிக்க விடுறேன். வெல்லம் பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதித்ததும் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன்.
ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவில் தான் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் அளவெல்லாம் கிடையாது, உங்கள் விருப்பம் போல் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஜாஸ்தி சேர்க்க சேர்க்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டு ஏலக்காயை பொடிச்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெல்லம் பச்சை வாசனை போக நன்னாவே கொதிச்சாச்சு. பாகு பதம்லாம் வர வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சூட்டோடையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன். இதுக்கு ஜாஸ்தி நெய்யெல்லாம் வேண்டாம், சும்மா மணத்துக்காகத்தான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள் லைட்டாக சூடு இருக்கும். இப்போ கை பொறுக்கிற சூட்லேயே இதை நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். நம்ம சிம்பிளான டேஸ்டியான கோதுமை மாவு உருண்டை ரெடி. இது நல்ல சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டாகாது. இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமான்னு கேட்கலாம். 2 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 நாள் வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு இல்லையா. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வயசானவளுக்கெல்லாம் கூட இதை ஈஸியாக சாப்பிட முடியும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே செஞ்சு காமிச்சிருக்கேன் இது 2 ஐட்டமுமே. இதோடைய கோதுமை மாவுலேயே பிடி குழக்கட்டை, உப்பு கார குழக்கட்டை, ஸ்வீட்டு பிடி குழக்கட்டை ரெண்டுமே செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ஏகாதசிக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கோ. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.